இப்போ நம்ம பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே கவின் பேசிட்டு வந்துட்டு இருக்கா ஒரு சில விஷயங்களை கேட்டுட்டு நம்ம சித்தபுசிரவனு ரொம்பவே கோவப்பட்டு அவருடைய கருத்தை வெளியிட்டிருக்காரு அப்படி ஏன் கோவப்பட்டிருக்காரு அதில் என்னென்னலாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம் இந்த பிக் பாஸ் சீசன் த்ரீ நிகழ்ச்சி மிக பிரம்மாண்டமா தொடங்கப்பட்டு வெற்றிகரமாக ஒளிபரப்பாயிட்டு வந்துட்டு இருக்கு இந்த நிகழ்ச்சி தமிழ்நாடு மக்கள் கிட்ட ஒரு மிகப்பெரிய ஆதரவையும் வரவேற்பையும் பெற்றுட்டு வந்துட்டு இருக்கு இந்த நிகழ்ச்சியுடைய தொடக்கத்தில் தமிழ்நாடு மக்கள் கிட்ட இருந்து கவின்க்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவு கிடைச்சிட்டு வந்துட்டு இருந்துச்சு ஆனால் இப்போ வர எபிசோட்லாம் பார்த்ததுக்கப்புறம் அவரை தமிழ்நாடு மக்கள் எல்லாருமே வெறுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவரு இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எதுக்காக வந்தாரோ அந்த ஒரு விஷயத்தை மறந்துட்டு அதிகமாக அதிகமா பேசிட்டு வந்துட்டு இதை பாக்குற இந்த நிகழ்ச்சியை ஒரு மிகப்பெரிய போர் அடிச்சுட்டு வந்துட்டு அது மட்டும் இல்லாம இந்த நிகழ்ச்சியை ஒரு சீரியஸா எடுத்துக்காம அவர் ஈஸியா விட்டு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு இதனால எல்லாருமே கோவப்பட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த வகையில இப்போ பாஸ் வீட்டை விட்டு அதிரடியாக வெளியேற்ற பட்ட நம்ம சித்தப்பூ சரவணன் அவர்கள் கவின் இந்த மாதிரி சொல்லிட்டே வந்துட்டு இருக்கனால அதை பார்த்துட்டு ரொம்பவே கோவப்பட்டு அவருடைய கருத்தை வெளியிட்டிருக்காரு இருக்காரு அதுல இவர் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நிகழ்ச்சியுடைய தொடக்கத்துல கவினும் சாண்டி ஆரம்பத்துல ரொம்பவே அட்டகாசம் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க அதை பாக்குற எங்களுக்கும் ரொம்பவே ஜாலியா இருந்துச்சு மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய என்டர்டைன்மெண்டா இருந்துட்டு இருந்துச்சு ஆனா இப்ப பார்த்தோம்னா கவின் காதலுக்கு அதிகமா இம்பார்டன்ஸ் கொடுத்து அவருடைய கேமை விளையாடாம சம்பந்தம் இல்லாம எப்போதுமே சோகமா இருந்துட்டு வந்துட்டு இதனால பாக்குற நமக்கு ஒரு மிகப்பெரிய எரிச்சலாவும் போராவும் இருந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம அவனுக்கு முதல்ல அவன் மேலே நம்பிக்கை இல்லை இந்த கேமை ரொம்பவே ஈஸியாக கிவ் அப் பண்ணிட்டு வந்துட்டு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே எரிச்சலா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அதே மாதிரி நேற்றைய எபிசோட்ல கூட உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் கேட்கிறாரு கவின் கிட்ட உனக்கு இந்த கேமை வின் பண்றதுக்கு என்ன தகுதிகள் இருக்கு அப்படின்னு அதுக்கு அவன் ஈஸியா நான் வின் பண்ணலனால கூட பரவாயில்ல ஆனா என்னுடைய நண்பர்கள் வின் பண்ண நான் ரொம்பவே மகிழ்ச்சி அடைவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான் இதை கேட்கும் எனக்கு வெறும் கோவம் மட்டும்தான் வந்துச்சு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு யாருடைய வாழ்க்கையிலுமே இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அவ்வளவு ஈஸியா கிடைச்சிடாது ஆனா கவினுக்கு இப்போ கிடைச்சிருக்கு இந்த வாய்ப்பை மட்டும் அவன் கரெக்டா யூஸ் பண்ணிட்டா கண்டிப்பா அவனால பிக் யூனிவர்ஸ் டைட்டில் வினரா கூட வர முடியும் அப்படின்ற மாதிரி நம்பிக்கை கொடுத்திருக்காரு ஆனா சம்பந்தமே இல்லாத காதலுக்கு அவன் அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கனால அவன் மேல இருக்கிற செல்ஃப் கான்பிடன்ஸ் அவனே இழந்துட்டு வந்துட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு அதுலயும் குறிப்பா நேற்று எபிசோட்ல அவன் லாஸ்ட்லி அவ பத்தி பேசின எந்த ஒரு விஷயங்களுமே எனக்கு சுத்தமா பிடிக்கல ஷிரின் கிட்ட போய் ரொம்ப ஈஸியா சொல்லிட்டு இருக்கான் நான் அவளை கல்யாணம் பண்ணிட்டு கூட்டிட்டு போனாலும் இங்க யாருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு அதெல்லாம் பார்க்கும் எனக்கு அவனை தூக்கி போட்டு மிதிக்கணும் போல இருந்துச்சு இந்த நிகழ்ச்சியை கரெக்டா யூஸ் பண்ணிக்காம தேவையில்லாம தவறான வழியில பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்கான் கண்டிப்பா இதனால அவனுடைய கெரியர் ஸ்பாயில் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இவர் ஒரு பக்கம் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்க இன்னொரு பக்கம் இன்றைய எபிசோட்ல ஓப்பன் நாமினேஷன்ல இப்பயும் கவின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா நான் வின் பண்ணலாம் கூட பரவாயில்ல என் கூட இருக்கிற நண்பர்கள் மட்டும் வின் பண்ணா போதும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு இந்த ஒரு விஷயத்த அடிக்கடி கவின் கிட்ட இருந்து கேட்டு எல்லாருமே கோவப்பட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த கேமுக்குள்ள கவின் வந்தது அவர் மட்டும் ஜெயிக்கிறதுக்காக தான் அவருடைய நண்பர்கள் ஜெயிக்கிறது பாக்குறதுக்காக இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சோசியல் மீடியா முழுக்க கவினை திட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க முதல் முறையா நம்ம சித்தப்பு சரவணன் அவர்கள் கவினை பத்தி திட்டின ஒரு விஷயம் தான் சோசியல் மீடியாலே ரொம்பவே வைரலாக வந்துட்டு இருக்கு ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்கள் எல்லாரும் சரவணன் அவர்கள் கவினை பற்றி சொல்லியிருக்க விஷயங்கள்லாம் கேட்டுட்டு என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்க தமிழ் த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க